உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தை இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கன்னி ராசிக்கு இந்த 2024 தீம் அப்படின்னா அது எப்படி இருக்கு? இவங்களை சுத்தி எல்லாமே நல்லதா இருக்கும், கரெக்டா தான் போகும். ஆனா இவங்களுக்கு ஒரு பய உணர்வோடே கொண்டு போற மாதிரி இருப்பாங்க. 2024 என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்? 2024 இவங்களுக்கு மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். 2024 இந்த லாஸ்ட்ல வந்து பார்க்கும் போது, அவங்களுக்கு திரும்பி பார்க்கும் போது நிறைய விஷயம் அவங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். அவங்களே அறியாம சேஞ்ச் ஆயிருக்கும். இவங்க நினைச்சிருப்பாங்க எல்லாமே அந்த எல்லைக்குட்பட்டு தான் இருக்கிறாங்க, அந்த எல்லையை தாண்டி வர மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த வில் பவர் இருக்கு, இவங்களால முடியும். மத்தவங்க இவங்களை நிறைய சேஞ்ச் பண்ணணும் பார்ப்பாங்க. இவங்களை சுத்தி இருக்கவங்க கண்டிப்பா இவங்க ரொம்ப வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, ஒரு எல்லையோடயே இருக்கிறாங்க. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறாங்க டாரட் கார்டு ரீடர் சாரா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நிறைய ராசிகளுக்கு இந்த வருஷம் எப்படி இருந்தது அண்ட் வந்து 2024 எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ அடுத்ததாக வந்து கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ கன்னி ராசிக்கு இந்த 2024 தீம் அப்படின்னா அது எப்படி இருக்கு? ஸோ கன்னி ராசி இந்த 2024 தீம் பார்த்தா, இவங்களை சுற்றி எல்லாமே நல்லதாக இருக்கும், கரெக்டாக தான் போகும். ஆனால் இவங்களுக்கு ஒரு பய உணர்வோடே கொண்டு போகிற மாதிரி இருப்பாங்க. ரொம்ப சேஃப் ஸோனில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஏன்னா அவங்களோட பயம், நம்ம ஒன்று பண்ணப்போ எதாவது தப்பாக முடிஞ்சிட போதோ அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட், பய உணர்வுனால ரொம்ப அந்த அந்த ஒரு சர்க்கிள்லேயே தான் இருப்பாங்களே தவிர அதை தாண்டி வெளியே வரமாட்டாங்க. அதை தாண்டி வெளியே வந்தால் தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாப்பனிங் நடக்கும். 2024 நான் இதை செஞ்சேன், இந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு லைஃப்பில் கிடச்சிதுன்னு. பட் இவங்க அந்த மைண்ட் செட்டிலேருந்து வெளியே வராமல் இருந்தால், ஸோ எப்படி 2023 அதெல்லாம் போச்சோ அதே மாதிரி தான் இதுவும் போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இட்ஸ் ஆல் அபவுட் அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தது. ஸோ அவங்க மைண்ட் செட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சேஃப் ஸோனாக இல்லாமல் ட்ரையாவது கொடுக்கலாமே அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். ஓகே. ஸோ இவங்களோட 2023 அப்படின்றது எப்படி இருந்தது? ஸோ 2023 இவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் மற்றவங்க கேட்டு நடப்பாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி தான் இவங்க லைஃப் போச்சு, எல்லாமே அது வந்து பர்ஃபெக்டாக தான் போச்சு. என்ன அவங்க இவங்களுக்கு அந்த குடும்ப சுமைகள் அதிகமாக இருந்திருக்கும், இவங்க தான் எல்லாத்துலேயும் முன்னே இருந்து நடத்தணும் அப்படின்ற ஒரு ப்ரையாரிட்டியில் வந்து இருந்திருப்பாங்க. பட் அதையும் அவங்களோட ரோலை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நாட் ஓன்லி வந்து ஃபேமிலின்னு இல்லை, மற்ற விஷயங்கள் ஒர்க்லேயும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை கரெக்டாக செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது 2023. ஸோ 2024 என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்? 2024 இவங்களுக்கு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். நிறைய முடிவுகளும் இருக்கும், நிறைய தொடக்கங்களும் இருக்கும், புதிய தொடக்கங்களும் இருக்கும். ஸோ அந்த நிறைய முடிவுகள் சொன்னேன் இல்லையா, அது போத் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவ் முடிவுகளும் இருக்கும். என்ன இருந்தாலும் ஆனால் அதிலிருந்து இவங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கங்கள் இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கும், முடிவுகள் தொடக்கங்கள், 50-50 நெகட்டிவ் பாசிட்டிவ், அது ரெண்டுமே மாறி மாறி தான் அவங்க லைஃப்பில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அந்த 2024 இந்த லாஸ்ட்டில் வந்து பார்க்கும் போது, அவங்களுக்கு திரும்பி பார்க்கும் போது நிறைய விஷயம் அவங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அவங்களே அறியாமல் சேஞ்ச் ஆகிருக்கும். இவங்க நினச்சிருப்பாங்க நம்ம வந்து சேஃப் ஜோனில் இருந்தால் நம்ம எதுவும் மாற தேவையில்லை, நம்ம இப்படியே ப்ளே பண்ணிடலான்னு. ஆனால் அவங்களே அறியாமல் 2024 அந்த எண்டில் திரும்பி பார்க்கும் போது, இவங்களே அறியாமல் நிறைய விஷயத்துலேருந்து அவங்க வெளியே வந்திருப்பாங்க, நிறைய அவங்க வாழ்க்கையை வந்து மாற்றியிருக்கும். ஸோ அது நடக்கும். ஓகே. இவங்க கவனமாக இருக்க வேண்டியது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அப்படின்னா என்ன விஷயம்? இவங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்ததோ தீம் அதே தான் வந்து அந்த ரெண்டு கார்டுமே பாருங்கள் சிமிலாரிட்டிஸ். ஸோ எல்லாமே அந்த எல்லைக்குட்பட்டு தான் இருக்கிறாங்க, அந்த எல்லையை தாண்டி வரமாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த வில் பவர் இருக்குது, இவங்களால் முடியும், அதை தாண்டி வரமாட்டாங்க. அதுதான் தடையே. ஒருத்தவங்க கிட்ட பேசுறாங்க, ஒரு ஃபேமிலியில பேசுறாங்கன்னா கூட அதுக்கு கூட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுதான் பேசுவாங்க. நீ இவ்வளோ நேரம் தான் நான் பேசணும், இவ்வளோதான் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது மிகப்பெரிய தடையா இருக்கும். ஸோ அந்த இவங்களை ஒரு சர்க்கிளில் இருக்காங்களே அதை தாண்டி வெளியே வரணும், அந்த சர்க்கிள் தான் அவங்களுக்கு தடை. ஓகே. இவங்க கிட்ட மற்றவங்களுடைய அணுகுமுறை அப்படின்றது இந்த வருஷம் எப்படி இருக்கும்? மற்றவங்க இவங்களை நிறைய சேஞ்ச் பண்ணணும் பார்ப்பாங்க. ஸோ பாசிட்டிவா இவங்களை சுற்றி இருக்கவங்க கண்டிப்பாக இவங்க ரொம்ப வந்து எல்லாருக்கிட்டேயும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க,
ஒரு எல்லையோடையே இருக்கிறாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதை அவங்க சேஞ்ச் பண்ணணும் தான் நிறைய பேர் முயற்சி செய்வாங்க. அது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எல்லா சைடுமே அந்த முயற்சிகள் வந்து நடக்கும். இவங்களை இந்த ஸோன்லேருந்து வெளியேற்றினாலும் சேஞ்ச் பண்ணோன்னு. ஸோ அதுதான் மற்றவங்களுடைய ஆட்டிடியூடாக இருக்கும். ஓகே, இவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா? ஸோ இவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் அதுதான், ரொம்ப வந்து ரூடாக பேசுறது, வேண்டானா வேண்டாம் வெட்டோன்னு துண்டு அப்படின்னு பேசுறது, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலைன்னா அது வேண்டாம் நான் ஒதுங்கிக்கிறேன், இந்த நபர் பிடிக்கலை எனக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சிட்டாங்க, எனக்கு தோன்ற மாதிரி அவங்க இல்லை, எனக்கு பிடிக்காத மாதிரி பேசிட்டாங்க, ஸோ அதனால எனக்கு அவங்க வேண்ட வேணாம் அப்படின்ற மாதிரி உடனே கட் த்ரூ பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களாம் கண்டிப்பாக மாற்றிக்கணும். கொஞ்சம் இயற்கை குணத்தோட நடந்துக்கிறது நல்லதா. ஓகே, ஸோ ஓவராலாக வந்து 2024 அப்படின்றது கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ ஓவராலாக வந்து அவங்க மன ரீதியாக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பிஹேவியர் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் இமோஷனல் ரீதியாக நிறைய விஷயங்கள்லேருந்து கடந்து வருவாங்க. நிறைய வழிகள் இருந்திருக்கும் அவங்களுக்கு, யாராவது பிடிச்ச நபர் பிரிஞ்சு போயிருப்பாங்க, இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை இருக்கலாம், இமோஷனல் நிறைய பாதிப்புகள் இருக்கும் இல்லையா, அந்த பாதிப்புலேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுவாங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக அவங்க வந்து வெளியே வருவாங்க, நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனாக அவங்க வந்து அவங்கள பார்க்கலாம் இந்த 2024. ஓகே, நிறைய தடைகள் இருக்கும், அதை தாண்டி வெளியே வரணும் அப்படின்றத நிறைய கார்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு கடவுளுடைய அனுகிரகமும் வேணும். ஸோ என்ன ஒரு ப்ரேயர் இவங்க பண்ணணும்? கன்னி ராசி 2024 அவங்களுக்கான ரெமெடிஸ், இந்த நாக தேவதை வழிபாடு அவங்க செய்யலாம். ஸோ சில பேருக்கு அந்த நாகதோஷம் சர்ப்பதோஷம் அதெல்லாம் இருக்குன்னா, ஸோ அதனுடைய அதுக்கு பரிகாரங்கள் ஆஸ் யூஷுவல் அவங்க செய்யலாம் அவங்களுடைய ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி. அண்டு அதிலலாம் அது எனக்கு இல்லை நான் நார்மல் அப்படின்னா கூட, இது இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி நாக தேவதை வழிபாடு வந்து அவங்க செய்யலாம். அது செய்யும் போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பாம்பு மட்டும்தான் அது தோலை உரிக்கும் அப்பப்போ. ஸோ அது குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு, அது வந்து ஒரு நியூ பிகினிங் ஆக்சுவலாக, நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது அவங்களுக்கு. அந்த மாதிரி நாக வழிபாடு செய்யும் போது இவங்களுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். அது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இவங்களே அறியாமல் வேணும், அவங்களோட கேரக்டர்லாம் வந்து மாறணும் அப்படின்னா, அவங்க மைண்ட் செட்லாம் வந்து மாறணும்னா கண்டிப்பாக நாக தெய்வத்தை வழிபாடு அவங்க பண்ணும் போது நிறையா சேஞ்சஸ் அவங்களாலே உணர முடியும். ஓகே, ஸோ வந்து கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்குமே வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது இந்த வருஷத்தில் அப்படின்ற ஒரு முழு விவரத்தையுமே வந்து சாரா மேம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்களும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றிகள் மேம். நன்றி, உங்களுக்கும் நன்றி. நீங்கள் எல்லாரும் பாசிட்டிவாக இருங்க, 2024 பாசிட்டிவாக கொண்டு போங்க. உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா? குழந்தை இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.